today, so stand up and shout. G-G-O, you got to play to win. G-G-O, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. G-G-O, you got to play to win. G-G-O, football. நினைக்கிறேன் டீம் கேலக்ஸி ஏன் இன்னும் பெனால்டி கிக் அடிக்க போற பிளேயரை தேர்ந்தெடுக்காம இருக்காங்க? இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் ஜெர்மனிக்கு பிரேசிலுக்கு நடுவுல நடந்த மேட்ச் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் ஃபைனல் மிகப்பெரிய அனிவர்சரியா இருந்தது. 1 hour 20 minutes முடிவுல ரிசல்ட்ஸ் 2-2 இருந்தது. இப்ப ஃபைனல் ரிசல்ட் இந்த பெனால்டி ஷாட்டால தான் முடிவாக போகுது. இப்ப டீம் பெனால்டி ஷூட்டோட ஃபைனல் ரவுண்ட்ல இருக்காங்க. ஜெர்மனுடைய கோல்டன் பாய் மத்தாயஸ் ஃபைனல் ஷாட் அடிக்க போறாரு. அவரால் இப்ப கோல் போட முடியுமா? டீம் பிரேசில் ஏற்கனவே 5 ஷாட் அடிச்சிட்டாங்க. ஜெர்மனி இந்த கோலை போடலனா அவங்களுடைய கிரவுன் அவங்களை திருப்பி கொடுக்கிற மாதிரி ஆயிடும். ஜெர்மன் ரசிகர்களான அத்தனை பேருமே மத்தாயஸ் மேல முழு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த வேர்ல்ட் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப்ல அவர் தொடர்ந்து நல்லா விளையாடிக்கிட்டு வராரு, அதனாலதான். அது அவுட். இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். நம்ம பிரில்லியன் மத்தாயஸ் இந்த டோர்னமெண்டோட சாம்பியனா கருதப்பட்டவர் ஃபைனல் பெனால்டி ஷாட் கடைசி நிமிஷத்துல மிஸ் பண்ணிட்டாரு. 1 hour 20 minutes போட்டிக்கு அப்புறமா நம்ம சாம்பியன் நமக்கு கிடைச்சிட்டாங்க. டீம் ஜெர்மனி அவங்களுடைய லாஸ்ட் பெனால்டி கிக்க மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப முடிவு வெளியாயிடுச்சு. இந்த வருடத்துக்கான வேர்ல்ட் ஃபுட்பால் சாம்பியன் டீம் பிரேசில். மத்தாயஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஃபெட்ரிக் ஷாட் எடுத்துக்க. மத்தாயஸ் என்னால இந்த ஷாட் முடியுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு பதிலா நீ பண்ண. மத்தாயஸ் அந்த கேம்ல நடந்ததை உன்னால மறக்கவே முடியல. ஆல் ரைட், நீ தான் சீஃப் மேனேஜர்ன்றதுனால இந்த கேம்ல நீ சொல்றத நான் கேட்டுதான் ஆகணும். பிளாக் ஹோல், இந்த பெனால்டி கிக்க நீ தான் அடிச்சாகணும். டீம் கேலக்ஸி இப்ப ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய ரைட் டிஃபெண்டர் பிளாக் ஹோல் பெனால்டி கிக்க அடிக்க வைக்க போறாங்க. சென்ட்ரல் கிராவிட்டி ஹம்மர். GGO Football Music. ஷேடோ இந்த பெனால்டி கிக்க தடுக்கிறதுக்கு தயாராரு. சரி ஷேடோ, ரைட் கார்னருக்கு ஓடு. முடிஞ்சது. அற்புதமான கோல். இந்த பெனால்டி கிக் மூலமா டீம் கேலக்ஸிக்கு ஒரு கோல் கிடைச்சாச்சு. டீம் பேர்ஃபுட்டோட ஷேடோவோட ஜட்ஜ்மென்ட் தப்பாயிடுச்சு. டீம் கேலக்ஸி டீம் பேர்ஃபுட்ட விட 2 கோல் அதிகமா இருக்காங்க. இப்படி ஒரு சிம்பிள் ஷாட் நான் எப்படி மிஸ் ஜட்ஜ் பண்ணனு தெரியலையே. ஷான், அதுக்குள்ள மனம் தளராத, இப்பவும் நமக்கு சான்ஸ் இருக்கு. பெனால்டி கிக்க மிஸ் பண்றது எப்பவும் நடக்கிறது தானே? கரெக்ட். இதெல்லாம் ஏன் தப்புதான்? இந்த பெனால்டி கிக்க விட்டது ஏன் தப்புதான்? சும்மா இருங்க, சின்ன பசங்க மாதிரி பண்ணாதீங்க. பழி போடுறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. எல்லாரும் கவனமா கேளுங்க, நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. இப்போதைக்கு நம்ம 2 கோல் தான் பின் தங்கி இருக்கோம். நம்ம டீம் பேர்ஃபுட், அத மறந்துடாதீங்க. முதல்ல உன்னனியே குறை சொல்லிக்காத, தைரியமா விளையாட ஆரம்பி. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு ஹாட் டாக் வாங்கி தரேன். ரிசல்ட் எப்படி இருந்தாலும் சரி, நீ என்ன சொல்ற சொல்லு.
ஆல் ரைட் நீ சொன்ன அந்த ஹாட் டாக்ன்ற வார்த்தை எனக்குள்ள புது எனர்ஜி வந்திருக்கு எஸ் நம்ம எல்லாரும் ஷான் எமித்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீ எனக்கு சவாலஞ்ச் பண்ணல அந்த மேட்ச் உனக்கு ஞாபகப்படுத்துறேன் இப்போ என்னோட முறை நான் மதாயஸ்க்கு ஹெல்ப் பண்ணியே தேறணும் டீம் பேர்ஃபுட்டோட சக்தி என்னன்னு எனக்கு தெரியும் நிச்சயமா உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் Thank you so much Frederick நான் செய்ய வேண்டியதை ஏற்கனவே செஞ்சிட்டேன் என்னால முடியும்னா உன்னாலயும் முடியும் ஏன்னா நான் உன்னை நம்புறேன் இதுக்கு அப்புறம் கேம் மொத்தத்தையும் நீ தனியா தான் ஆடணும் புரிஞ்சுதா மதாயஸ் எழுந்த தன்னம்பிக்கை நிச்சயமா நீ பெறுவேன்னு எனக்கு தெரியும் உன்னால முடியும்னு நான் நம்புறேன் Frederick நீ இப்ப ஒரு முக்கிய சேஞ்ச் வந்திருக்கு டீம் கேலக்ஸியோட மேனேஜர் Frederick உடல்நல குறைவால மேட்ச்ல இருந்து விலகிக்கிறாரு அவர் சிகிச்சைக்காக இங்க இருந்து போறாரு Frederick இந்த மாதிரி நேரத்துல நீ எப்படி என்ன தனியா விட்டுட்டு போலாம் நீ இல்லாம இந்த மேட்ச் என்னால எப்படி தனியா விளையாட முடியும் எல்லாரும் பின் தங்கி இருக்கிறதுனால ஃபைட் பண்ண துடிக்கிறாங்க ஆனா நான் ஏதோ தொலைச்ச மாதிரி ஃபீல் பண்றேன் மதாயஸ் இந்த பிரஷர் ஊங்கிட்டு தான் எனக்கு வருது ஷான் ஃபுல்லோன அட்டாக்கையும் கிக் ஆஃபையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மித்த நியூக்ளியஸ் ஒண்ணா விளையாடுனாங்கன்னா டீம் கேலக்ஸியை நம்மளால தோக்கடிக்க முடியும் ஹே ஷான் இல்ல ஐசக் மத்தையஸ் தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் ஏன் இப்படி சொல்ற இந்த குவார்டர் ஃபைனல்ஸ் குள்ள நாளே எடுத்துக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் பேர்ஃபுட் டீமோட கேப்பபிலிட்டிஸ் இது வரைக்கும் சந்தேகப்பட்டதே கிடையாது டீம் பேர்ஃபுட் நான் சந்தேகப்படல என்னோட சந்தேகம் ஏன் மேல தான் இந்த பாரு ஏற்கனவே ரெண்டு கோல் பின் தங்கி இருக்கோம் மூணாவது கோலை நாளே விட்டு கொடுக்க முடியாது இந்த மேட்ச் ஏற்கனவே கடினமா இருக்கு உன் பியானோ எக்ஸாம் ஜிஜியோ டுர்னமென்ட் ரெண்டுதியே சேர்த்து நீ குழப்பிட்டு இருக்கியா நம்பிக்கை இழக்காத எனக்கு தெரியல ஆனா மத்தையஸ் மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டரை என்னால தோக்கடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்ல ஷான் எனக்கு எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது என்னோட சேர்ந்து இந்த டீமை தோக்கடிக்க நான் விரும்பல நான் ஒரு அறிவுரை சொல்றேன் சப்ஸ்டிடியூஷன் நம்ம வச்சுக்கலாம் ஷிஃப்ட்க்கு ஷீல்ட் கொடுத்து ஷேடோ நியூக்ளியஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம் அதான் பிளான் முதல்ல என் மைண்ட் நான் கிளியர் பண்ணிக்கணும் ஆனா நான் உங்க எல்லாருக்கும் சத்தியம் பண்ணி சொல்றேன் கூடிய சீக்கிரம் நான் இதுல இருந்து வெளியே வந்துடுவேன் இல்ல இதை நான் ஒத்துக்க மாட்டேன் நீ இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கணும் இதுல ஜெயிச்சாகணும் ஷான் நீ எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நாங்க உன்னை நம்புறோம் நீ தெளிவாகற வரைக்கும் நியூக்ளியஸையும் ஷேடோவையும் நாங்க எங்க பொறுப்புல எடுத்துக்கிறோம் நல்ல யோசனை எங்க கிட்ட விட்டு இந்த நடத்துக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆனா தேங்க் யூ டீம் பரபரப்பா போயிட்டு இருக்கு மேட்ச் குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஆரம்பிச்சு 15 நிமிஷம் ஆகுது ஏற்கனவே ரெண்டு கோல்ஸ் போயிருக்கு ரெண்டு டீமுமே ரொம்ப பலமா விளையாட முயற்சி பண்றாங்க டீம் கேலக்ஸி ஏற்கனவே ரெண்டு கோல் போட்டதுனால ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அதே நேரத்துல அவங்கள தோக்கடிக்கணும்னு டீம் பேக்கு துடியா துடிக்கிறாங்க மனசு தளர விடாத ஐசக் உன்னால நிச்சயமா முடியும் உன்னை சீர் பண்ண நாங்களா இருக்கோம் தைரியமா விளையாடு கோ பேர்ஃபுட் டீம் கோ ஷான் உன் டீம் மேட்ச் உன்னை நம்புறாங்க நீ என்ன நம்பின மாதிரி ஷான் நிச்சயமா நீ உன்னோட திசையை கண்டுபிடிச்சிருவன் நான் நம்புறேன் எல்லாரும் கேளுங்க ஷான் வர வரைக்கும் நம்ம தான் விளையாட போறோம் ஓகே தேங்க் யூ காய்ஸ் ஜெர்மனியுடைய டீம் கேலக்ஸி மதாயஸ் அற்புதமான ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி பிரமாதமத்தனுடைய பிளேயர்ஸ் விளையாட விடுறாரு அவருடைய புத்திசாலித்தனமான யூனிவர்ஸ் கோ ஃபார்மேஷன் அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரெண்டு சைடுலயுமே அவருடைய பிளேயர்ஸ் சிறப்பா விளையாட வைக்குது மிச்சம் இருக்கிற நேரத்துல டீம் பேர்ஃபுட்டால இன்னும் அதிக கோல் போட்டு இதுல ஜெயிக்க முடியுமா Frederick இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எதுக்காக என்ன தனியா விட்டுட்டு போன சரி டீம் பேர்ஃபுட் ரெண்டு கோல் பின்தங்கி இருக்க இப்ப அட்டாக் பண்ணலாம் யூனிவர்ஸ் புரிஞ்சுது மத்தையஸோட லாக் சென்டர் கிராவிட்டி ஹோர்ல எச்சரிக்கையா இருங்க நியூக்ளியஸ் ஆர்மி டைரக்ஷனல் ட்ரிபிள் ஆர்மி டைரக்ஷனல் பிவட் பிரமாதோ அற்புதமான மூவ் நியூக்ளியஸ் ஒரு வழியா அவருடைய ஆம்னி டைரக்ஷன் மூவ் பயன்படுத்துறாரு இது நிச்சயமா டீம் கேலக்ஸிக்கு ஒரு சவாலா இருக்கும் அவன் இப்ப என்ன பண்ணா எப்படி இவ்வளவு வேகமா போறான் நியூக்ளியஸ் மறுபடியும் அந்த மூவ் பண்ணும்போது எச்சரிக்கையாரு உன்னால நிச்சயம் முடியும் நியூக்ளியஸ் வாவ் இது ரொம்ப அதிரடியா இருக்கு நியூக்ளியஸ் அவருடைய மிஷன் சொல்ற மாதிரி அப்படியே செய்யறாரு இந்த வாட்டி அவருடைய பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் கொடுத்தா சுலபமா யூனிவர்ஸ் எல்லாம் அவங்க தோக்கடிக்க முடியும் அவன் ரொம்ப வெறுப்பேத்துறான் பல்லி மாதிரி கூடவே ஒட்டிட்டு இருக்கான் டைட்டர் நீ போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு ஆமா டீம் அட்டாக் பண்ணுங்க
பார்ட்டிகல் தடுத்துறேன் டைட்டன் பாஸ் பண்ணாம தடுத்துறேன் அற்புதமான டேக்கிள் நல்ல வேலை ஐசக் டீம் பேக் ஃபுட்டுக்கு நீ இருக்க நிச்சயமா நீ மட்டும் இல்லைன்னா டீம் பேக் ஃபுட்னு ஒன்று இல்லாமலே போயிருக்கும் ஃபெட்ரிக் இப்போ நீ என் பக்கத்தில் இல்லாதப்ப எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியல பிளாக் ஹோல் சோலா ரெண்டு பேரும் மித் பின்னாடி போங்க சேட்டலைட் பார்த்து ஜாக்கிரதை ஸ்டார்டர்ஸ் மித்து தான் டீம் பேர்ஃபுட்டோட சிறந்த பிளேயர் சேட்டலைட் ஸ்ட்ரைக் ஸ்டார்டர்ஸ் அற்புதமான ஷாட் என்ன மிஸ் ஆயிடுச்சு சாட்டர் கஷ்டப்பட்டு தான் கோல் அடிச்சாரு ஆனா பழி பொழிவால அந்த பால் தடுக்கப்பட்டு கடைசி நிமிஷத்துல திரும்ப வந்துருச்சு பால் உள்ள போக முடியல பீல்டு மொத்த பனிப்பொழிவா இருக்கிறதுனால பிளேயர்ஸ்க்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு அங்க இருந்த பனியாலயா ஆனா இது எப்படி சாத்தியமாகும் அங்க என்ன நடந்துச்சு பயங்கரமான டீமா இருக்கும் போல இருக்கு பீல்டு கூட அவங்களுக்கு சாதகமா இருக்கு இந்த கோலியை மிஸ் பண்ணதுனால டீம் பேக்வுட் எப்படியாவது கடுமையா விளையாட வேண்டியிருக்கு டீம் பேக்வுட்டோட ஃபார்மேஷன் சரியா பயன்படுத்த முடியல அதுக்கு காரணம் ஃபெட்ரிக் இல்லாததா அதுதான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணிருக்கா நான் இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே இப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல ஃபெட்ரிக் கூட இல்ல சரி புரிஞ்சது யூனிவர்ஸ் டீம் பேர்ஃபுட் வராங்க நான் இப்ப என்ன பண்றேன் மட்டும் பாரு என்ன பண்றோம் நியூக்ளியஸ் இப்ப போ அவன் சூறாவளி மாதிரி சுத்துறா அதை தடுத்து நிறுத்து கோ 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 ஹே நியூக்ளியஸ் சரி என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்றேன் Army Directional Drive Tackle! எனக்கு எதிரிலே வர என்னோட சூறாவளி அட்டாக்கை எப்படி அவங்க தடுத்தாங்க அற்புதம் குட் ஜாப் நியூக்ளியஸ் கலகிட்ட நியூக்ளியஸ் நீ பிரமாதமா பண்ண நியூக்ளியஸ் ஐசக் எப்படி இப்படி யோச்ச ஃபீல்ட்ல இருக்கிற பனிப்பொழிவு தான் காரணம் என்ன சொல்ற நீ அந்த பனிப்பொழிவு நமக்கு பிரச்சனைனா கண்டிப்பா அவங்களுக்கும் பிரச்சனையா தான் இருக்கணும் அந்த பனி கோல் போடாம நம்மள தடுக்கும் போது நமக்கு ஃபீல்ட் ரெசிடென்சி கொடுக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு ஆர்மி டைரக்ஷனல் கிரிப் சைக்கிள் சார் ஃபிரிக்ஷன் இல்லாம ஸ்னோல கிளைட் பண்ணனும் நல்ல மூவ் உண்மையிலேயே அது ஒரு நல்ல மூவ் தான் கரெக்ட்டா சொன்னே இப்ப ஸ்கோர் பண்றதுல நம்ம கவனம் செலுத்தணும் ஐசக் ரெண்டு கோலை இழந்துட்டு இந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ உத்வேகத்தோட இருக்கியே உன்னை பார்த்தா எனக்கு பிரமிப்பா இருக்கு என்ன
இந்த மேட்சோட சுவாரஸ்யம் ரொம்ப அதிகமாகுதே. சோலார், மித்தோட அட்டாக்க ஸ்டாப் பண்ண, மத்தவங்கள டிஃபென்ஸுக்கு கூப்பிடுங்க. சரி. இதுக்கு முன்னாடி டீம் பேர்ஃபுட்க்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. ஆனா இப்போ எப்படி அவங்க இவ்வளவு கான்ஃபிடண்டா விளையாடுறாங்க? ஃபெட்ரிக் சீக்கிரங்க திரும்ப வந்துற, நீ கூட இருந்ததா என்னால கடைசி வரைக்கும் போராட முடியும். என்னது கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸா? என்னால நம்பவே முடியல ஃபெட்ரிக், நீ நேஷனல் யூத் டீம் கூட நுழைஞ்சிருக்க. அதான் எப்பவும் என்னோட கனவு. என் நாட்டுக்காக நான் ஃபுட்பால் விளையாடணும். அதனால டாக்டர் தயவு செஞ்சு இதை பத்தி யாருக்கிட்டயும் எதுவும் சொல்லிடாதீங்க. நீ என்ன சொல்ற? உன்னோட ஹார்ட் டிசீஸ் பத்தி உன்னோட கோச் கிட்ட சொல்லவே இல்லையா? ஆனா உன்னோட நேஷனல் கோச் டீமுக்கு நான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஆகணும். அது ரொம்ப அவசியம். உன்னை பத்தி அவருக்கு தெரிஞ்சே ஆகணும். ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க டாக்டர். நான் ஒழுங்கா மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிறேன். நான் நல்லா தான் இருப்பேன். கோச்சுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன நேஷனல் யூத் டீம்ல இருந்து வெளியே அனுப்பிடுவாரு. இந்த ஃபுட்பால் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா ஜிஜிஓ இன்டர்நேஷனல் ஃபுட்பால் தான் உனோட ஹார்ட்டுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். வாவ், இது ரொம்ப வேகம். டீம் பேக் ஃபுட்டோட முந்தைய வேகத்தை விட இது ரொம்ப அதிகமா இருக்கு. நியூக்ளியஸ் பாலர் ரைட்ல ஃபார்வர்ட் பண்றாரு. இது 2-1. நியூக்ளியஸ் சேட்டலைட் கிட்ட பாஸ் பண்ணு. ஃபெட்ரிக் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் மத்தையஸோட 퍼ஃபார்மன்ஸ் எதுக்கு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? என்ன ஷான் தன்னோட இயர் பீஸை டர்ன் ஆஃப் பண்ணிட்டான். அப்போ கமன்ல அவ இன்வால்வ் ஆகலையா? பார்ட்டிகல் அவனை பால பாஸ் பண்ண விடாது. சரி, ஆர்டிகல் சாட்டலைட் கீழ தள்ளி விட்டுட்டான். ஃபுட்பால் ரூல்ஸ் படி இது ஒரு ஃபவுல். டீம் பேக்ஃபுட்க்கு இப்போ ஒரு ஃப்ரீ கிக் கிடைக்குது. அதுவும் பேஸ் லைனுக்கு பக்கத்துல. ஆனா சாட்டலைட் பெருசா பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி தெரியுது. சாட்டலைட், என்னாச்சு உனக்கு? வலது கால் வலிக்குது. இதுக்கு மேல சாட்டலைட்டால மேட்ச்ல தொடர முடியும்னு எனக்கு தோணல. ஸ்விஃப்ட் இந்த நிமிஷமும் உள்ள வரலாம். சாட்டலைட்டால தொடர முடியாத நிலைமை. டீம் பேக்ஃபுட் சப்ஸ்டிடியூஷனுக்கு ஆள தேடுது. ஸ்விஃப்ட் வேகமா உள்ள வராரு. யாரும் கவலைப்பட வேண்டாம். ஹாஃப் டைம் பிரேக்ல சாட்டலைட்டுக்கு நான் ஃபுல் தரோமென்ட் கொடுத்துறேன். கால் சாட்டலைட்டோட தியாகத்தினால நமக்கு கிடைச்ச ஃப்ரீ கிக்க வேஸ்ட் பண்ண கூடாது. டீம் பேர்ஃபுட்க்கு எப்பவுமே ஷாட் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் கடினமா உழைச்சு பெரிய லெவல்ல விளையாடணும். ஓகே, குட். இப்ப மித் முன்னாடி போய் நியூ பிளேயர்ஸோட ஃப்ரீ கிக்க எடுத்துப்போம். ஸ்விஃப்ட், நீ பின்னாடி ரெடி. டைட்டன் பெனால்டி சைட் போ. டிஃபென்ஸ் பிரேக் பண்றதுக்கு முயற்சி பண்ணு. ஓகே. ஆல் ரைட், டீம் பேக் ஃபுட் ஃப்ரீ கிக்க்க்கு தயாரா இருக்கு. நியூக்ளியஸ் எப்படி இத ஹேண்டில் பண்ண போறாரு? ஷான், நீ கொடுத்த ட்ரெய்னிங் கால ரிசல்ட் இப்ப தெரிய போகுது. நியூக்ளியஸ் இந்த வாட்டி நம்மளோட அப்போனன்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். மத்தையஸ் தான் உண்மையிலேயே. அவன் ரொம்ப பிரில்லியன்ட் நியூக்ளியஸ். எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கணும்னா அது எல்லாமே இப்ப உன் கையில மட்டும்தான் இருக்கு. ஒரு வெல் ரவுண்டட் மிட்ஃபீல்டரா நீ உனோட எபிலிட்டியை எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே ஆகணும். அதனாலதான் ஒரு பிராண்ட் நியூ செட்ல உனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அவங்களுக்கு அதிர்ச்சி கொடுத்துதான் அவங்களை நம்ம வீழ்த்தணும். கடினமா ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறுத்தாத, என்ன ஆனாலும் சரி. டயாஸ், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட நான் கோல் எடுக்காம விட மாட்டேன். நான் எங்க இருந்தாலும் சரி. பால விடாதீங்க. எனக்கு இப்ப ஒரே குழப்பமா இருக்க. பால் அதி வேகமா வருது. கோல நோக்கி ரொம்ப வேகமா போகுது. ரொம்ப தூரத்துல இருந்து வந்தாலும்
அது கோல் போகும். ரொம்ப பிரமாதமா பாஸ் பண்ணி ஹெட்ஷாட் மூலமா இந்த கோலுக்கு அனுப்பியிருக்காங்க. பிரமாதம், இந்த கோல் போய் நின்னு ஸ்டார்டர்ஸ் அதை தடுத்துரு.